வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நியூமரிக்கா வந்து அதாவது எப்படி நம்பர்ஸ் வந்து எப்படி செட் பண்றது, அதே மாதிரி டேட் வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஃபார்ம்ல வந்து செட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாங்கின வரைக்கும் எல்லாமே வந்து எல்லாமே ஸ்ட்ரிங்ல தான் வந்து போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப எனக்கு வந்து இப்ப நான் யூசர்ட்டே வந்து ஒரு ஏஜ் வந்து வாங்கினேன் வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டர் அப்ளிகேஷன் வந்து எழுதுறேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ 18 வயசுக்கு மேலே இருந்தால்தான் வந்து எனக்கு ஓட்டு போடவே அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இது வைக்கிறேன், ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்காக வச்சேன் அப்படின்னா, நான் யூஸ் ஆகிட்டு மறுபடியும் நான் ஸ்ட்ரிங்காக வாங்கணும். அது நம்ம வந்து வயசை வந்து நம்ம நம்பரில் வாங்குறோம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து வைக்கிறோம். டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக வேலிடேட் பண்ண முடியாது, அதையும் வந்து ஒரு டேட்டா தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரிங்காக பார்த்தோம், இது எப்படி நம்பராக வந்து பார்க்குறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரிங்காக வாங்கினா தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெவலப்பர் டூல்ஸை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து வருதுல, ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ சப்மிட்ன்றதை அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து வருது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எனக்கு பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், யூசர் நேம் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வந்து வந்திருக்கு. இந்த பிஹெச் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நான் அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜுக்கு வந்து போட்டுக்கிறேன். ஸோ 0, இது நம்பருன்றதுனால 0ன்றது போடுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து 0ன்றது நம்ம செட் பண்ணல, ஏஜ் வந்து 0ன்னு செட் பண்ணல. ஸோ நம்பருன்றது வேணுன்றதுனால நம்பரோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரிங்குக்கு வந்து எம்டி டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நம்பருக்கு இது. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், டிஓபின்னு ஷார்ட் ஃபார்மாக கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேட்டு. நீங்கள் டேட் ஆப்ஜெக்ட் பற்றி ஃபுல்லும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அதை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டேட் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து மாற்ற முடியும், என்னென்ன மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபுல்லும் வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த நியூ டேட்டுன்றது போட்டாச்சு. சரி, ஓகே. இதை போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இதையும் மாற்றணும், யூஏயும் வந்து மாற்றணும். அந்த ஜேஎஸ்எக்ஸ் நம்ம போயிடுவோம், நம்ம கீழே போகலாம், கீழே வந்து போயிடலாம். இப்போ நம்ம கீழே வந்தாச்சு, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் இந்த பிரேக் டாக் போட்டிருக்கேன்ல, ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த ப்ரைமரி நம்பர், செகண்டரி நம்பர் அது மாதிரி இல்லாமல் நான் இந்த பாஸ்வேர்ட் இருக்குல்ல, ஸோ இதோட தான் நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லேபிள்லேருந்து காப்பி பண்ணிடலாம். நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரைமரி நம்பருக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வாட்டி வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு நான் இங்கே போட்டேன்னா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டுனு எனக்கு ரெண்டு வாட்டி வந்துருச்சு. ஓகே, ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஜ் தானே பார்க்க போகிறோம், அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஏஜுன்றதை மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஏஜ் ஏஜுன்றது மாற்றணும்ல, எஸ்டிஎம்எல் ஃபாரின்றதுலையும் நம்ம வந்து ஏஜுன்றது கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்றது நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அங்கே வந்து ஸ்மாலில் ஏஜியும் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் வந்து ஐடியும் வந்து ஏஜிஇன்றது கொடுத்தாச்சு. இங்கே வந்து ரெஜிஸ்டர் வந்து பாஸ்வேர்ட் கிடையாது, ஸோ ஏஜ். ஸோ அதே மாதிரி ரிக்வயர்டு வந்து ட்ரூவு, பாஸ்வேர்ட் இஸ் ரிக்வயர்டுன்றதுக்கு போல ஏஜ் இஸ் ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். டைப் வந்து இங்கே வந்து நம்ம நம்பர், ஸோ இன்புட் டைப்பில் வந்து மாற்றியாச்சு. எரர்ஸ்லையும் வந்துட்டு எனக்கு பாஸ்வேர்டு ப்ரூவ் எல்லாம் ஏஜுன்றதை கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஏஜில் வந்து 0ன்றது டிஃபால்ட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்கே சப்மிட்ன்றதை அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, ஒரே நேமில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம ஓகே மாற்றியாச்சு, பாஸ்வேர்ட்லேயும் வந்து ரிக்வயர்ட் வேணுமா, ஓகே நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ சப்மிட்ன்றதை அழுத்திடலாம். ஸோ இங்கேயும் ஒரு பாஸ்வேர்டு, ஓகே ஓகே, இங்கே ஒரு சும்மா வந்து கொடுத்துலாம். ஏன்னா நம்ம அந்த இங்கே ஏன் ரெண்டு வாட்டி பாஸ்வேர்டு வருது அப்படின்னா, நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்காக போட்டோம்ல, அதை நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணலாம், அதனால் காட்டுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை இது பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் வந்து இப்போ இங்கே வந்து இதுவாக போய் விழுகுது. ஸோ நான் இதை என்ன பண்ணணும், இதை நான் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, நான் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வேல்யூ வந்து இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்ன்றது இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வேலிடேட் வந்து வைக்கணும். என்ன வேலிடேட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேல்யூ ஆஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ வேல்யூ ஆஸ் நம்பர், ஸோ ட்ரூன்றத செட் பண்ணி விட்டணும். ஒரே நிமிஷம், இது மேலே போட்டலாம். ஸோ வேல்யூஸ் நம்பர்ன்றது ட்ரூன்றது செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து போய் போய் வந்து நம்பராக வந்து விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏஜ் வந்து சும்மா வந்து ஒரு ஓகே 5ன்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். சப்மிட் அழுத்துறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏஜ் வந்து 5 வந்து ஸ்ட்ரிங்காக போய் விழுகுது. நல்லா பாருங்கள், ஸ்ட்ரிங்காக போய் விழுகுது. நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இங்கே நேம் வந்து வேறு நேம் இருக்கணும். ஸோ கோடு 90. ஸோ பாஸ்வேர்டு 123. இங்கேயும் வந்து பாஸ்வேர்டு வந்து 123. ஏஜ் வந்து ஒரு 4ன்றது வச்சுக்கலாம். இப்போ நான் சப்மிட்ன்றதை அழுத்துறேன். ஸோ அழுத்துனேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் போய் ஏஜ் வந்து ஓகே வேல்யூஸ் நம்பர் வந்து நம்ம வந்து
ட்ரூன்றது தானே கொடுத்துருக்கோம். பட் ஏன் இன்னமும் நமக்கு வந்து அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பான இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இதுக்கு அவுட் சைடில் வைக்கணும். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சப்மிட் அழுத்தி பார்ப்போம், ரெஃப்ரெஷ் பண்ணாமலே ஒர்க் ஆகுதான்றது பார்ப்போம். ஓகே, நமக்கு ரெஃப்ரெஷ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, 19ன்றது கொடுத்தாச்சு. 1 2 3 4 ஓகே, இங்கேயும் வந்து 1 2 3 4 ஓகே. பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். சப்மிட்ன்றதை அழுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்பராக போய் விழுகுது. நல்லா பாருங்கள், ஏஜ் வந்து நம்பராக போய் விழுகுது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்காக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி தான் நம்ம டேட்டா பர்த்துக்கும் பண்ணணும். அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஓபி, இங்கே வந்து டிஓபி, இங்கேயும் வந்து டிஓபி, இங்கே டிஓபி, இங்கேயும் டிஓபி, இங்கேயும் டிஓபி, இங்கே வந்து டிஓபி. இங்கே வந்து பா டைப் வந்து டிஓபின்றது கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டுன்ற மாதிரி வந்து கொடுத்துக்கணும். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி வேல்யூ ஆஸ் டேட் இங்கே வந்து காட்டு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ட்ரூன்றதை போட்டு விட்டணும். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இதுவாக தான் வந்து வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 28 கொடுக்கலாம். சப்மிட் எழுத்துறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேட் ஆஃப் பர்த்தாக போய் விழுது. இப்போ நான் இதே வேல்யூ ஆஸ் டேட்டை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ட்ரூன்றதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சப்மிட் எழுத்துறேன். ஓகே ரெஃப்ரெஷ், ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ கோடு தஷ்வினில் 90, பாஸ்வேர்ட் 1 2 3 4, ஏஜ் 3, ஓகே டேட்டை வந்து டுடே டேட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ சப்மிட் எழுத்திடுறேன். பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்ட்ரிங்காக போய் விழுக்கும். ஸோ இதையே வேலிடேட் ஆஸ் வேல்யூ ஆஸ் டேட் வந்து ட்ரூ போட்டோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டுடேன்றதையே கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் அழுத்துறேன். ஓகே பாஸ்வேர்டு, ஓகே சப்மிட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தாக வரும். இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம வந்து எந்த நமக்கு ஏற்ற மாதிரி சர்வர் எப்படி அக்செப்ட் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம ஒரு நம்பரை வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டேட் வாங்குறதா இருந்தாலும் சரி, இப்படி தான் வந்து நம்ம ரியாக்ட் ஃபார்மில் வந்து வைக்க முடியும். வேலிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.